வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 சிறகின் ஒசை இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தரை இறங்கும். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துருவ பகுதி. தென் கோடிச்ச இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. டேஷ் ஆன்சர் ஆர்டிக் ஆலா. தென் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். ஆன்சர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. ஆன்சர் உணவு. சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு. இந்தியர்கள் பலர் வெளிநாட்டில் பணிபுரிகின்றனர். வாழ்நாள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். செயற்கை. நாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது. தென் பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சின், மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். ஆன்சர் இயற்கையை. தென் டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆன்சர் செயற்கை. தென் தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ். ஆன்சர் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஸ். ஆன்சர் குறைந்துள்ளது. தென் குருவினா பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? ஆன்சர் பேஜ் நம்பர் 32 தேர்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க. உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? ஆன்சர் பேஜ் நம்பர் 33 எடுங்க. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணுங்க. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கச்சையாக முடி வளர்தல். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சிறுவினா சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ஆன்சர் பேஜ் நம்பர் 33 எடுங்க. லாஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன், 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும், இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? ஆன்சர் பேஜ் நம்பர் 33 எடுங்க. லாஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட் லைன் முடியாத வரைக்கும் மார்க் பண்ணுங்க. சேரும் பறவைகளும் உண்டு, அதோட லாஸ்ட் லைன் சேரும் பறவைகளும் உண்டு, அது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. தென் சிந்தனை வினா, பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. ஆன்சர் பேஜ் நம்பர் 34 எடுங்க. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அரசு போன்ற மரங்களையும், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன், தெளிப்பதை தவிர்க்க வேண்டும், அதோட 3rd பாயிண்ட் லாஸ்ட் லைன், தெளிப்பதை தவிர்க்க வேண்டும், அது முடியது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. மேலும் அறிந்து கொள்வோம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஜிகே க்வெஸ்சன்ஸ். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. தென் உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஆன்சர் மார்ச் 20. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.